மும்பைல கனமழை கனமழை சொல்றாங்கல்ல. அழகான ஒரு பீஸ்ஃபுல்லான ஏரியா மும்பைல வந்தாச்சுனா மக்களுக்காக சேவை பண்ணிட்டு இருக்கோம் தாராவில. இது வந்து கீரை பஜ்ஜி. நீ நீ தெரியா பாபா. இந்த ஒரு பானை என்ன நினைக்காதீங்க. இந்த போட்டோ ஷூட் நான் வந்திருக்க வேற லெவல்ல. ஹலோ गाइस வெல்கம் டு மும்பை ஏஜ் வ்ளாக். நான் உங்க ஸ்டாலின். நான் ஜெனி. ஓகே இன்னைக்கு நம்ம வந்து மும்பை தாராவில இருக்கோம். சோ மும்பைல பயங்கர மழை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நியூஸ்ல. ஒரு வாரமா பயங்கர மழை தான் இங்க. இந்த மலையை தாண்டி தான் போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து இங்கே பக்ரீத். ஸோ இந்த பக்ரீத் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மழை விடவே இல்லை. பாருங்க பயங்கர மலையில் நமக்கு வந்து நம்மளோட சித்தப்பா அவருக்கு காஃபி கொடுத்தாரு. ஸோ அந்த காஃபி கொடுத்துட்டு நமக்கு என்ன விலாக ஸ்டார்ட் பண்ணுறோம். இதை ஒரு ஆய் சொல்லுங்கள். ஸோ தெரியாத ஆலையில தாராவில் அந்தளவுக்கு ஃபேமஸ்ஸு. அவங்களும் ஃபேமஸ்ஸு. அவங்களோட காஃபி அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு. உங்களுக்கு தெரிஞ்சீங்கன்னா லைக் பண்ணுங்கள். ஓகே அடிக்கிற மலையில் ஒரு காஃபி காஃபி கொடுத்துட்டு நம்ம விலாக் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த மலையிலேயே நாங்கள் மக்களுக்காக சேவை பண்ணிட்டு இருக்கோம் தாராவில். இந்த காஃபி வந்து எல்லாருமே இப்போ ஃபேமஸாக குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால மக்கள் சேவை தான். பைசா பற்றி நாங்கள் எல்லாம் எதுவும் பார்க்கறது கிடையாது. தரமாக கொடுக்குறோம், தரமாக இருக்கிறோம். ஓகே இன்றைக்கி நம்ம கூட யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சிபின் ப்ரோவும் நம்மளோட இன்னொரு ஃப்ரெண்டு ராஜா ஒருத்தர் இருக்காரு. ஸோ ப்ரோ ஆயி சொல்லுங்க. ஓகே இன்றைக்கி நாங்கள் ரெண்டு பேர் ரெண்டு பைக்கில் போகிறோம். ஸோ கண்டிப்பாக நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஜஸ்ட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருவோம். கண்டிப்பாக இன்றைக்கி பக்ரீது எங்கேயாவது போய் பசங்க போடுவாங்க. எங்கேயாவது பிரியாணி போடுவாங்கன்னு அணிஞ்சிட்ருக்குறான். எங்கேயும் கிடைக்காது கண்டிப்பாக. அவ்வளோதான். சரி ஓகே கிளம்பலாம். ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே நம்ம வ்ளாகை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓகே பிரதர்ஸ் ஃபன் பண்ணுறோம். ஃபன் பண்ணுறோம். ம் ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நம்ம தாராவி 95 ரோடு தான். இங்கெல்லாம் தண்ணி மோஸ்ட் ப்ராபபிளி கெட்டவே செய்யாது. நல்லா மழை பெஞ்சு லைட்டாக கெட்டோம் அப்படியே உடனே ட்ரைனேஜ் வழியாக போயிடும். ஹாய் போலோ டெனிஸோட ஃப்ரெண்டு. ஸோ ஈத் முபாரக்கில் அதான் ஈத் முபாரக் விஷயம் சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காப்புல. சரியா ஓகே பாய். ஒருத்தன் கிடச்சிருக்கான் கேடி கண்டுபிடிச்சிருக்கு. நல்லா இருக்கான். அப்போ பிரியாணி கன்ஃபார்ம் தானே? பிரியாணி பெட்ரோல் போட இருக்காங்க. அதெல்லாம் வந்துட்டு இருக்காங்க. அதான் வெயிட் பண்ணுறோம். நார்மல் டேயில் நம்ம மும்பையை பார்க்குறதுக்கும் இந்த மழை டைமில் மும்பை பார்க்குறதுக்கும் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங் கொடுக்கும். ஸோ மழை டைமில் நீங்கள் எங்கள் கூட டிஜிட்டலாகவே இந்த மும்பையை சீரியஸாக அப்படியே பாருங்கள். இந்த ரெயினி மும்பையை பார்த்துட்டு வாங்க. கண்டிப்பாக நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. பெட்ரோல் என்ன ரேட் விற்கிது பாருங்கள். பெட்ரோல் என்ன ரேட் விற்கிதா? 107 ரூபா லிட்ரு. 107 ரூபா. நாம கடல்கரைக்கு வந்துட்டோம். ஃபஸ்ட்டு ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம். கடலை பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது. தண்ணி இருக்கும் ஆனால் தண்ணி பயங்கர ஆக்ரோஷமாக இருக்குது. பாருங்க தண்ணியில் எடுக்கணுமா? அங்கே பார்த்தீங்களா ராஜீவ்காந்தி சீலிங் பிரிட்ஜ் 5.6 கிலோமீட்டர் கடல் மேலே பேண்ட்ரா டு ஒர்லி லிங்க் பண்ணுது. இந்த பிரிட்ஜ் இல்லாமல் நம்ம சிட்டி வழியே வந்தோம்னா 25 to 30 மினிட்ஸ் ஆகும் டிராஃபிக்கில். இந்த பிரிட்ஜ் மேலே வந்தோன்னா ஜஸ்ட் 5 மினிட்ஸில் நம்ம ஈஸியாக ரீச் ஆகலாம் பேண்ட்ரா டு ஒர்லி. கடல் பக்கத்தில் இந்த ஒரு பானை என்ன நினைக்காதீங்க. பானையை பாருங்கள். குப்பை தொட்டி, அதாவது கடல்கரைக்கு வந்தீங்கன்னா குப்பையை வந்து கீழே எதுவும் போடக்கூடாது. இந்த டஸ்ட்பினில் தான் போனோம். இது இட்ஸ் அ டஸ்ட்பின். ஸோ டஸ்ட்பினில் மட்டும் எல்லோரும் போடுங்க. ஸோ குப்பை தொட்டி பாருங்கள் இவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா நம்ம மும்பையில். இந்த ஏரியா பேர் வந்து சிவாஜி பார்க். அவளே நம்ம பக்கத்தில் வந்துருக்கிறோம். நம்ம ஏரியாவில் ரொம்ப பக்கம்னால அடிக்கடி இந்த ஏரியா நம்ம வருவோம். நம்ம நிறைய படங்களில் பார்த்துருப்போம் இந்த கல் எதுக்கு போட்டிருக்காங்கன்னு. இந்த கல் எதுக்கு போட்டிருக்காங்கன்னா இது வந்து இந்த மாதிரி அலைகள் வரும்போச்சில் இந்த தண்ணி ஜாஸ்தி உள்ளே அடிக்காமல் இருக்கிறதுக்கு தடுப்புக்கு வேண்டியது இந்த கல் போட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த கல் இருக்கிறதுனால
ரொம்ப ரொம்ப சேஃப்டியாக இருக்கும், ரொம்ப தண்ணி உள்ளே வராது. ஸோ அப்படியே நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்ப சேஃப்டியாக இருக்கும், காலேஜ் ஸ்டூடெண்ட் ரொம்ப சேஃப்டியாக தான் சேஃப்டியாக இருக்கும். இந்த பையன் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் அடிக்கடி இங்கே வருமா ஜோடியாக வருமா கம். தயவு செஞ்சு மழை டைமில் மட்டும் நம்ம வந்தோன்னா இதிலெல்லாம் காலேஜ் ஏறிடவே கூடாது, ஃபுல்லாக பாசியாக இருக்கும். நம்மளை எப்போனாலும் கீழே தள்ளி விட்றோம், கீழே விழுந்தால் பயங்கரமாக அடி விழுந்துடும். ஸோ மழை டைம் வரும்போதில் மட்டும் நம்ம இங்கே வரணும்னா சேஃப்டியாக வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி அழகான இயற்கையை ரசிச்சுட்டு போயிடணும். மும்பை கடற்கரை சிவாஜி பார்க்கில் இருக்கோம். அடுத்து வேறு ஏரியாவுக்கு முன்னால் முன்னால் போய் காட்டுறோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து ஒரு மீன் போட்டு தான், ஸோ சின்னதாக பக்கத்தில் போய்ட்டு மீன் பிடிச்சிட்டு வருவாங்க. படத்தில் பார்த்துருக்கேன், கரண்டின்னு. சரி ஓகே, நம்ம அடுத்த ஸ்பாட்டு கிளம்பலாம். விநாயகர் கோயில் வந்துருச்சு, பாம்பே சிட்டி விநாயகர் கோயில். கோயில் இது ஃபுல் க்ளோஸ். கடல் பாலத்துக்கு எண்டிங்கில் வந்துவிட்டோம். ஒரளி சி இதான் ஒரளி சீ ஃபேஸ்க்கு நம்ம ரீச் ஆகிட்டோம். நம்ம கடல் பாலம் பேண்ட்ரில் தொடங்கி ஒரளியில் முடியும். இந்த இடத்துலலாம் ஈவினிங் நேரத்தில் எல்லோருமே ரன்னிங் ஜாகிங்லாம் பண்ணதுக்கு வருவாங்க. ஓகே, ஒரளி சீ ஃபேஸில் நிற்கிறோம். ரொம்ப மழை பெஞ்சதுனால நம்ம ஒரு பஸ் ஸ்டாண்டில் ஒதுங்கி நிற்கிறோம். பயங்கரமான மழை, செம்மையாக இந்த மலையில் ரெய்னி சீசனில் பைக்கில் சுற்றுறது ஒரு செம்மையான எக்ஸ்பீரியன்ஸ். பாம்பே சிட்டியில் இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரீமியமான பிராண்ட் கார் தான் நிறைய போகும். நாங்கள் இதுக்கு முன்னாடி ஆக்சுவலி இப்போ ஒரு 2 மினிட்ஸ் முன்னாடி நிறைய கார் பார்த்தோம். அதெல்லாம் அந்த ஃபுட்டேஜ் இருக்குது, அண்ணா வந்து அது போடுவாரு. ஃபுல்லாகவே மெர்சிடிஸு பென்ஸு இந்த மாதிரி கார் தான் ஃபுல்லாகவே இந்த ஏரியாவில் போயிட்டுருக்குறோம். அங்கே என்ஜாய் பண்ணுறோம். இந்த ஒரு வாய்ப்பை கண்டிப்பாக நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. மும்பையில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்பாட்டிஃபை ரெனி டைம் கண்டிப்பாக வரலாம். அதாவது தமிழ் மக்கள் எல்லாருக்குமே தெரியும், நீங்கள் எல்லாம் நியூஸ் பார்த்தீங்க, எல்லா வருஷமும் மும்பையில் கனமழை கனமழை சொல்கிறாங்கல்ல, மும்பையில் 4 மாதம் மழை பெய்யும். அந்த 4 மாதம் பெய்கிற மழையில் இடையில இந்த மாதிரி ஒரு 2-3 நாள் இல்லைனா ஒரு வாரம் மழை வச்சு செஞ்சிடும். இந்த வருஷம் ரொம்பவே வச்சு செஞ்சிருச்சுங்களே, ஒரு வாரம் பயங்கரமான மழை. அதுவும் மழை முடிஞ்சிடும் முடிஞ்சிடும் பார்த்துருக்கேன், புரிய மாட்டேங்குது. சிபிஎஸ் பார்த்துருவோம், ஒரளி சிபிஎஸ் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி போட்டிருப்போம். மரின் டிரைவ்னு ஒரு ஏரியா, ஃபேமஸான ஏரியா பாம்பேயில். நிறைய தமிழ் படங்கள்லாம் அந்த ஏரியா நீங்கள் பார்த்துருப்பீங்க. காதல் அர்ஜுனம், காதல் தேசம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துப்பாக்கி படம், காலா படம், நிறைய படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மரின் டிரைவுக்கு தான் போகலான் இருக்கிறோம். ஸோ அங்கே என்னளவுக்கு தெரியல, போலீஸ் எல்லாம் அலோவ் பண்ணுறாங்களா பார்க்குறதுக்கு விடுறாங்கன்னு தெரியல. ஏன்னா அடிக்கடி மரின் டிரைவில் இந்த மாதிரி மழை பெய்யும் பட்சத்தில் கடல் தண்ணி வந்து யாரையாவது தூக்கிட்டு போயிடும். ஏன்னா நிறைய பேர் அனாவசியமாக அந்த கடல் உரமாக உட்காந்துருப்பாங்களா, தூக்கிட்டு போயிடும். அதனால் யாரையும் பக்கத்தில் விட மாட்டாங்க. ஸோ பார்க்குறோம் எப்படி இருக்கிறது, எப்படி இருக்கணும் பார்க்குறோம். பார்த்துக்கோங்க என்ன கவர் பண்ண தெரியும். அப்பா மும்பையில் இன்னும் டூரிஸ்ட் ஸ்பாட் எதுவுமே ஓப்பன் ஆகலை. மும்பையில் டூரிஸ்ட் ஸ்பாட் ஓப்பன் ஆகிறதா நம்ம நிறைய இடத்துக்கு நம்ம கூட்டி போயிருந்துருக்கலாம். ஸோ இது டூரிஸ்ட் ஸ்பாட் இல்லாத இடங்கள் தான் இதெல்லாமே. ஸோ இங்கே நம்ம மக்கள்லாம் வந்தாங்கன்னா இங்கே இறங்கி செல்ஃபி ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்க நாங்கள் விடுவோம். சாரி, மக்கள்லாம் இங்கே இறங்கி செல்ஃபி ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போக டூரிஸ்ட் வரவங்க. ஸோ இப்போதைக்கு டூரிஸ்ட் ஸ்பாட்டு கோயில் இதெல்லாமே இன்னும் பாம்பே மகாராஷ்டிராவில் ஸ்டார்ட் ஆகலை, மற்ற ஸ்டேட்டில் நமக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ மும்பையில் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. மும்பையில் டூரிஸ்ட் ஸ்பாட் மும்பையில் ஸ்டார்ட் ஆனாலே நம்ம டூரிஸ்ட் ஸ்பாட்டில் கூட்டு போய் நம்ம கவர் பண்ணுறோம். இப்போ அடுத்து நம்ம மெரின் டிரைவ் போக போகிறோம். வாங்க சலோ சலோ ஸ்டார்ட். இப்போ பசங்களுக்கு ஒரு அழகான ஸ்பாட்டை கட்டுறதுக்கு எங்கள் கூட்டு வந்தோம். ஆக்சுவலி இடம் செம்ம இடம் பாருங்கள். இங்கே அப்படியே அந்த கடல் பாலத்தை பார்க்கலாம்.
நல்லா தெரியும் பாருங்க, கடல் பாலம் ஃபுல்லாகவே தெரியும் இங்கிருந்து. மழை பயங்கரமான மழை. என்னடா கடல் பக்கத்தில் இவ்வளோ அரண்மனை மாதிரி ஒரு பீச் ஹவுஸ் இருக்குன்னு பார்க்கிங்களா? இது வேறு யாரதும் இல்லை, நம்ம முகேஷ் அம்பானி அவங்களோட பொண்ணு ஈஷா அம்பானி அவங்களோட வீடு தான் இது. இந்த வீட்டோட மதிப்பு கிட்டத்தட்ட 450 crores, தமிழில் சொல்ல போனால் 450 கோடி மட்டுமே. பொண்ணு வீடு பார்த்துட்டீங்க, இனி அப்பாவோட வீடு பார்க்க வேண்டாமா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, முன்னால் காட்டுறேன். ஓகே ஜெய்ஸ், அங்கே பாருங்க அம்பானியோட வீடு வருது. அம்பானி அவரோட வீடு இப்போ நேராக பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஒயிட் கலருக்கு பில்டிங்கை பார்க்க, செகண்ட் பில்டிங்கு ஆன்டிலியா அம்பானி அவரோட வீடு. இது செகண்ட் வீடு, நான் காட்டுறேன் அங்கே போய் பாருங்கள். பார்த்தீங்களா, வேர்ல்டு ரிச்சஸ்ட் ஹோம், பயங்கரமாக இருக்குல்ல. டோட்டலி 27 மாடி இருக்கிற வீடு. இதை பற்றி ஃபுல் டீட்டெயிலிங் அப்கமிங் வ்ளாகில் நம்ம மும்பை சிட்டி டூர் பண்ணும்போது உங்களுக்கு நான் சொல்கிறேன். பாருங்கள், மெரின் டிரைவ் வந்தாச்சு. மும்பை மெரின் டிரைவ் மும்பையில் எந்த பக்கம் போனாலும் இந்த மாதிரி புறா ரொம்ப ரொம்ப ஃபேமஸு. ஸோ புறாவுக்கு நம்ம ஒரு தானியம் வாங்கி போட்டுருவோம். கொஞ்ச நேரத்துக்கு பக்ஷிராஜன் ஆயிட்டாரு, புறா கூட பேச ஆரம்பிச்சிட்டாரு பக்ஷிராஜன். ஸோ இந்த இடத்து பக்கத்தில் தான் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கடை, ஒரு பிரிட்ஜு தெரியுது பார்த்தீங்களா, இந்த பாலம். இந்த பாலத்தில் தான் நம்ம ரஜினி சார் நினச்ச காலா படத்துக்கு ஒரு ரெயின் ஃபைட் ஷூட் எடுத்திருப்பாங்க, அந்த ஃபைட் சீன் எடுத்திருப்பாங்க. அந்த ஃபைட் சீன் இந்த பிரிட்ஜெலாம் எடுத்திருப்பாங்க. அந்த பிரிட்ஜுக்கு கீழே தான் இருக்குது மெரின் டிரைவில். பாருங்க இங்கே சர்ச் கேட் வந்துட்டோம். அதுக்கப்புறம் நரிமன் பாயிண்ட், நரிமன் பாயிண்டில் தான் இது வந்து ஏர் ஹோட்டல் ட்ரைடன், ஹோட்டல் ஓபரா எல்லாமே இங்கே தான் இருக்குது. இதுதான் மெரின் டிரைவோட லாஸ்ட்டு ஸ்பாட்டு, மும்பையோட லாஸ்ட்டு பகுதியும் சொல்லலாம். இந்த மெயின் ஏரியா நரிமன் பாயிண்ட் மும்பை. ஃபைனலாக நம்ம வந்து மெரின் டிரைவ் ரீச் ஆகிட்டோம், மெரின் டிரைவ் வந்துட்டோம். செம்மையாக இருக்குல்ல, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. இது ஃபுல்லாகவே ஒரு யூ டைப் ரோடு. அங்கே இருக்க பாருங்கள், இங்கே இருக்கோம் நம்ம, இதுக்கு ஆப்போசிட்டில் அங்கேருந்து இங்கே வரைக்கும் அப்படியே சுற்றி வரும் இந்த ரோடு. இந்த ரோடுக்கு இன்னொரு பேர் வந்து குயின் நெக்லஸ் வியூ சொல்லுவாங்க. இந்த ரோட்டுக்கு ஏன் குயின் நெக்லஸ் வியூன்னு சொல்கிறாங்கன்னா, இந்த ரோடை ஈவினிங் நேரத்துலையும் சரி நைட் நேரத்தில் மேலேருந்து பார்க்கும்போதுல லேடிஸ் கழுத்தில் போடுற நெக்லஸ் மாதிரி இந்த ரோடு அழகாக ஜொலிக்கும். ஸோ அதோடய ஃபோட்டோஸ் நீங்கள் பார்த்துட்டு போகிறீங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்கள்.
செம்ம ஸ்பாட் இதெல்லாமே. நிறைய தமிழ் படங்களில் பார்த்துருப்போம், காதலர் தினம், காதல் தேசம், அப்புறம் துப்பாக்கி படத்தில் நம்ம தளபதி அவர் கூட ஒரு சீனில் நைட் இதில் தூங்கிட்டு அப்படியே காலேஞ்சி யோசிச்சு டீ குடிக்கிற மாதிரிலாம் சீன் எடுத்திருப்பாங்க. ஸோ அதெல்லாம் இங்கே எடுத்தது தான். இது கொஞ்சம் முன்னால் அந்த பக்கத்தில் எடுத்தது. எல்லோரும் பசங்களாம் அழகாக நிற்கிறாங்க, ஆட்களே இல்லை, யாருமே இல்லை, அங்கே மட்டும் கொஞ்சம் பேர் நிற்கிறாங்க, எல்லாம் என்ஜாய் பண்ணுறாங்க. நாங்கள் மட்டும் கொஞ்சம் பேர் அப்படியே வந்து கொஞ்சம் மக்கள் வந்திருக்கிறாங்க. யாரில் மலையில் நினைன்னு ஆசைப்பட்டாலும் அவங்க மட்டும் வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. நிறைய பேர் அங்கே இருக்கிறாங்க, ஆனால் நாங்கள் இருக்கிற இந்த ஸ்பாட்டில் யாருமே கூட்டம் இல்லை. செம்மையாக இருக்குது, ஒரு அழகான நல்ல ஒரு ஃபீல் கொடுக்கு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், சூப்பர் சூப்பர் சூப்பர், கண்டிப்பாக சூப்பர். ஸோ அடுத்து நம்ம இங்கே பக்கத்தில் கேட்வே அப்படின்னா இருக்காங்க, அவங்க என்ட்ரி பண்ணுறாங்கன்னு தெரியலை. அதையும் முடியாது நம்ம கவர் பண்ணுறோம். இங்கே அவர் சுற்றி சுற்றி வந்துட்டோம். செம்ம குளிர், நல்லா செம்ம குளிர் இருக்குது, நல்லாயிருக்கு. ஓகே, மெரின் ட்ரைவ்லேருந்து நம்ம இப்போ கிளம்ப போகிறோம். அழகான ஒரு பீஸ்ஃபுல்லான ஏரியா மும்பையில் வந்தாச்சுன்னா கண்டிப்பாக இன்னொரு தடவை வருவோம். இப்போ கிளம்பலாம் இங்கேருந்து. பக்கத்தில் தான் ஹோட்டல் ஓபராய் ட்ரைடன்லாம் இங்கே தான் இருக்குது. அப்புறம் ஏர் இண்டியாவோட ஹெட் ஆஃபீஸ் இங்கே தான் இருக்குக்கிட்ட. நெக்ஸ்ட் ஸ்பாட் கேட்வே ஆஃப் இந்தியா பார்த்தோம். கேட் ஆஃப் இண்டியா பக்கத்தில் நம்ம ரீச் ஆகிடும், ஆல்மோஸ்ட் பக்கத்தில் ரீச் ஆகிடும். ஸோ வெல்லிங்டன் சர்க்கிளில் இருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு வடபாவம் இருக்குது. இவ்வளோ பெயர் நல்ல பெய்கிற மலையில் ஒரு டீ வடப்பாவ இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும்? கண்டிப்பாக தான் ஒரு வடப்பாவ அங்கே வந்துருக்குறோம். ஓகே, நமக்கு வடப்பா வந்துருச்சு. ஏ வாங்க, வடப்பா கூட இன்னைக்கு ஒரு பிடி, அது ஆல்ரெடி வேற சேனல் சொல்லிட்டாங்க. இன்னைக்கு ஒரு பிடி இல்லை, இன்னைக்கு ஒரு கடி. வடப்பா சாப்பிட்டு அப்படி ஒரு பச்சை மிளகாவது சாப்பிட்டு எடுத்து டீ ஓடி கண்டுக்க மாட்டோம். வாங்க, அடுத்து வாங்கியிருக்கோம் ஒரு 20 ரூபாய்க்கு. இது வந்து கீரை பஜ்ஜி, அதாவது பாலக் பஜ்ஜி சொல்லுவாங்க. கீரை பஜ்ஜி இது. அப்புறம் இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம உருளைக்கிழங்கு பஜ்ஜி எடுக்கும். இப்போ வடப்பாவ் பஜ்ஜி கிஜ்ஜி லெவலில் சாப்பிட்டோம். தண்ணி விழுது, அடிக்கிற மலையில் பஜ்ஜி வடப்பாவில் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஃபைனல் டச்சா டீ. ஸோ கேட்வே ஆஃப் இந்தியா பக்கத்தில் இருக்கிறோம், தாஜ் ஹோட்டல். இங்கே பாருங்கள், பழைய காலத்து வீடுகள்லாம் இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், எல்லாம் ஓல்டு டைப் வீடு. ஸோ தென்னை மரம் வீடு, இங்கேருந்து அப்படியே அப்படியே கடலோட இயற்கை காற்று, சத்தியமாக வேறு லெவலில் ஃபீலிங் கொடுக்கும். கண்டிப்பாக கேட் ஆஃப் இந்தியா ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்ம வரோம். கேட் ஆஃப் இந்தியா அந்த தாஜ் ஹோட்டல் பற்றி ஃபுல் விளக்கமான
ஃபுல் டீட்டெயிலான ஒரு விலாக் நாங்கள் பண்ணுறோம். ஸோ எனக்கு அந்த பக்கத்தில் தெரியுது, உங்களுக்கு கேட் ஆஃப் இந்தியா தெரியுது. கேட் ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டோட அஞ்சாவது ராஜா கிங் ஜார்ஜ், அவர் ஒய்ஃப் பேர் குயின் மேரி, அவங்க ரெண்டு பேரும் இந்தியாவுக்கு முத முத கப்பல் வழியாக வந்தாங்க. அவங்களுக்கு வருகை தரத்துக்கு கெட்டினது அந்த கேட் ஆஃப் இந்தியா. இதோட இன்னொரு டீட்டெயிலான ஹிஸ்ட்ரி வந்து கண்டிப்பாக நம்ம வந்து அடுத்து கேட் ஆஃப் இந்தியா வந்து ஃபுல்லாக சுற்றி காட்டும் போது அதை பற்றி நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். அதுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது நம்ம இந்தியாவோட தாஜ் ஹோட்டல், நம்ம ஃபேமஸான தாஜ் ஹோட்டலுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது. ஓல்டு தாஜ், நியூ தாஜ் ரெண்டுமே பக்கத்து பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ இந்த ஏரியா பேர் வந்து அப்போலோ பந்தர்னு சொல்லுவாங்க. அப்போலோ பந்தர் பக்கத்தில் தான் நம்ம இருக்கிறோம். ஸோ அடுத்து நம்ம இங்கேருந்து போகிற வழியில் ஏதாச்சும் என்னதெல்லாம் கவர் பண்ணும்போது கவர் பண்ணிட்டு பார்க்குறோம். ஃபுல் மழை இன்றைக்கி, டே ஃபுல்லாகவே பயங்கர மழை. இந்த டீ எல்லாம் குடித்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் பரவாயில்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. ஓகே, கண்டிப்பாக நம்ம வந்து சொன்ன மாதிரி சீக்கிரமாக இந்த டூரிஸ்ட் ஸ்பாட்லாம் ஓப்பன் ஆகிடும். நம்ம கேட் ஆஃப் இந்தியா கண்டிப்பாக சுற்றி காட்டணும்னு டான். பார்த்தீங்கன்னா நம்ம ஏஷியாடெக் லைப்ரரி, மும்பையில் இருக்கிற ஒரு பழைய லைப்ரரிக்கு வாசலில் உட்காந்துருக்குறோம். இந்த லைப்ரரிக்கு வாசலில் பார்த்தீங்கன்னா நிறைய தமிழ் படம் எடுத்திருக்கிறாங்க. ஓகே கண்மணி, இன்னும் நிறைய படம் தான் எடுத்திருப்பாங்க. ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பெரிய பில்டிங் தெரியுதுல, அதான் பிஎஸ்சி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அந்த பக்கத்தில் இருக்குது. ஸோ அந்த ரோடு ஒன்று தெரியுது, அந்த ரோட்டில் தான், அந்த ரோட்லேயே நம்ம தர்பார் படத்துக்கு அந்த கிளைமேக்ஸில் ஒரு போலீஸ்காரங்க கூட கேங்ஸ்டர் ஃபைட் பண்ணுற சீன் எடுத்திருப்பாங்க. அப்படி தானே தம்பி? அந்த சீன் தான் எடுத்திருப்பாங்க. ஆமாம், அந்த சீன் தான் எடுத்திருப்பாங்க. ஸோ இங்கே பாருங்கள் ஃபோட்டோஷூட்லாம் நடந்துட்டுருக்கு வேறு லெவலில். அது பின்னால் தெரிகிற பில்டிங்க்கு பக்கத்தில் ஒரு ஹைட்டான பில்டிங் இருக்குல்ல, அது வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சென்ட்ரல் ஆஃபீஸ். ஸோ போகிற வழியில் நம்ம காட்டுறோம், கோபுரில் சார்ஜ் இல்லை. பாருங்கள் கண்டிப்பாக செம்மையாக இருக்குது இந்த வளாகு. சும்மா சுற்றி காட்டிருக்கோம், மழை டைமில் பாம்பே எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்படி முன்னால் போகிறது கவர் பண்ணுறோம். இது சத்ரபதி சிவாஜி மகாராஜா டெர்மினல், மும்பையோட பிஸியஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் இது. இதுதாங்க மும்பையோட முனிசிபல் கார்பரேஷன் பில்டிங், மும்பை மகாநகர் பாலிகான்னு சொல்லுவாங்க. பாருங்க, நம்ம வ்ளாக் எங்கே ஸ்டார்ட் பண்ணாமோ அங்கேயே நம்ம வந்துட்டோம். நம்ம ஏரியா ஸ்டார்டிங் பாயிண்ட்ல வந்துட்டோம். ஓகே, கண்டிப்பாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் மும்பையில் சிவாஜி பார்க், ஒரளி சீஃபேஸ், மரீன் டிரைவ், கேட்வே ஆஃப் இந்தியா எல்லாமே நம்ம ரவுண்ட் பண்ணி பார்த்தீங்க. இன்னும் காட்டாத நிறைய இடங்கள் இருக்குது, அது சீக்கிரமாக அப்கமிங் விலாகில் காட்டுவோம். ஏன்னா எல்லாத்தையும் ஒரே விலாகில் காட்டினா பாம்பே ஃபுல்லாகவே முடிஞ்சிடும். நிறைய விஷயம் இருக்குது, ஒவ்வொரு வீடியோவாக வரும். கண்டிப்பாக எல்லா வீடியோலையுமே புது புது இன்ஃபர்மேஷனோட பாம்பே சுற்றி காட்டுறோம் உங்களுக்கு நாங்கள். ஸோ தாராவே ஆல்ரெடி பார்ட் ஒன் பண்ணியிருக்கோம், இன்னும் பார்ட் டூ பார்ட் த்ரீ நிறைய பண்ணணும்னு விருப்பப்படுறோம். எல்லாம் உங்களோட சப்போர்ட் தான், உங்களோட ஆதரவு தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா மும்பை சுற்றுவட்டாரத்தில் நிறைய இடத்துல வந்து லேண்ட்ஸ்லைட் நடந்திருக்கு. ஸோ அதிலிருந்து வந்து பிஎம்சி வந்து ட்வீட்டும் போட்டிருக்காங்க. ஸோ எல்லா மக்களும் கொஞ்சம் பாதுகாத்து இருக்கணும்னு. அடுத்து லேட்டஸ்ட் ஒரு ட்வீட் என்ன போட்டிருக்காங்கன்னா, பாண்டுப்ளோவில் அவங்க ப்யூரிஃபையர் இந்த வாட்டர் சுத்திகரித்து அனுப்புவாங்க தெரியுமா, அதில் ஏதோ போலார்னால வந்துட்டு எதுவுமே வாட்டர் வந்து ப்யூரிஃபை ஆகாமல் வருதான். ஸோ எல்லாருமே மும்பை சுற்றி இருக்கிறவங்க, மும்பையில் இருக்கிறவங்க எல்லாருமே தண்ணியை வந்து சுடு தண்ணி பண்ணி குடிச்சுக்கோங்க இந்த மழை சீசன் முடிகிற வரைக்கும். ஆக்சுவலாக அதனால் தண்ணியை வந்து எல்லாருமே சூடு பண்ணி கொடுங்க ப்ரோ சொன்ன மாதிரி. ப்ளாக் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் மும்பை ஏஜே ப்ளாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, உங்களோட சப்போர்ட்னால தான் நாங்கள் எங்கேயும் போயிட்டுருக்கோம். 4000 சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிட்டுருக்கு. அப்போமே இன்னும் ட்ராவல் ப்ளாக் நிறைய இருக்குது, இன்னும் டூர் ப்ளாக் நிறைய இருக்குது. ஸோ இன்றைக்கி நாங்களாம் போயிட்டு வந்தோம். ஸோ நல்லபடியாக எல்லாம் சுற்றி பார்த்து கரெக்டாக வந்துட்டோம், வந்து சேர்ந்துட்டோம். எப்படி ப்ரோ இந்த ஃபீல் பண்ணுங்கள்? அட்வென்ச்சராக நல்லா இருந்துச்சு, மலையை சுற்றி பார்த்து நம்ம நல்லா இருந்துச்சு. அந்த போலீஸ் வரைக்கும் பிரியாணி வாங்கித்தரேன்னு சொன்னால் வாங்கியே தரல. எங்கே போய் பிரியாணி? அனதர் வீடியோ அன்டில் பாய் ஃப்ரெண்ட், உங்களுக்கு மும்பை விஜய் உள்ள நான் உங்கள் ஸ்டாலின். நான் உங்கள் கணேஷ். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய்.